வெல்கம் டு துரை கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் வந்து தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து 1/2 டம்ளர் கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் அரிசி இது ஊற வச்சுக்கலாம். சுத்தமாக கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் ஊற வச்சா போதும். சுத்தமாக கழுவுன பிறகு அரிசி தண்ணி மூழ்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு அரிசி ஊற வச்சுக்கலாம். அடுத்தது வந்து நம்ம குக்கர் எடுத்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். அடுத்தது வந்து 2 பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 2 லவங்கம், 2 பட்டை, 4 முந்திரி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ஒரு 3 மிளகாய் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து வதக்கிடுவோம். இப்போ நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு வெங்காயத்தை சேர்த்து இதில் நல்லா வதக்கிக்கணும். இது வந்து ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, கண்ணாடி பட்டம் வந்தால் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற புதினா சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்துக்கலாம். இதில் இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற அரிசி தண்ணி வடிகட்டி வச்சுருக்கோம். அந்த அரிசி வந்து இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இப்படி வதங்குறப்ப அரிசி வந்து உடஞ்சி போகாமல் இருக்கும், குழையாமல் இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பால் எடுத்துக்கலாம். நான் ஒரு 1/2 டம்ளருக்கு 2 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு ஊற்றினா போதும். இதே கரெக்டாக நல்லா பளபளன்னு வரும், சாதம் குழஞ்சி போகாமல் இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் உப்புலாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி ஒரு முறை செக் பண்ணிக்கணும். ஒரு மூடி வச்சுக்கலாம். ஒரு விசில் வந்தால் போதும். ஒரு விசில் வந்து கேஸில் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ பிறகு நல்லா சாதம் வந்து இருந்துச்சு. இதை வந்து நல்லா கடியில் ஒரு கரண்டி போட்டு நல்லா சுண்டு விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா சிந்திட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம வந்து நல்லா குக்கர் மூலம் நம்ம டைட்டாக போட்டு தண்ணியும் வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் வைக்கணும். இது பத்து நிமிஷம் கழித்து நம்ம சாதத்தை எடுத்து பரிமாறிக்கலாம். அவ்வளோதான், நம்ம செஞ்ச தேங்காய் பால் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், துரை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்ததுக்காக நன்றி.